பிஎம்பி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிகவியல் மாணவர்கள் சார்பில் மத்திய அரசாங்கம் வெளியிட்டுள்ள பட்ஜெட்டை பற்றியான ஒரு குழு விவாதம் நடைபெற இருக்கின்றது. இந்த பட்ஜெட் என்பது அரசாங்கத்தினுடைய வரவு செலவுகளை கணக்கில் கொண்டு என்னென்ன மாதிரியான திட்டங்களை தீட்டிருக்கின்றோம் என்பதை அரசு மிக தெளிவாக எடுத்துக்காட்டக்கூடிய அறிக்கையை தான் நாம் பட்ஜெட் என்று பார்க்கிறோம். இந்த பட்ஜெட்டின் மூலமாக நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பல்வேறு சலுகைகளையும் பல்வேறு நலத்திட்டங்களையும் அறிவித்திருக்கின்றன. என்னென்ன மாதிரியான திட்டங்களை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது என்பதனை இந்த திட்டத்தின் மூலமாக நாம் விவாதித்திருக்கிறோம். 2018-19 ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. பிப்ரவரி 1 மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர் பொறுப்பு பீஷ் கோயல் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த பட்ஜெட்டானது இந்திய மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வகை கட்டணம். இந்திய மக்கள் அனைவருக்கும் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. மாண்புமிகு மத்திய அமைச்சராக இருந்த நிதித்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அந்த பொறுப்பை பீஷ் கோயல் அவர்கள் இந்த மத்திய பட்ஜெட்டை அறிவித்திருக்கிறார்கள். இது இந்தியா முழுவதும் வேளாண்மை துறை, தொழில்துறை, பணியில் சார்ந்த துறை, ரயில்வேத்துறை போன்ற பல்வேறு துறைகளுக்கும் பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த துறையினுடைய வளர்ச்சியை மேலும் மேலும் பலப்படுத்துவதற்காக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. இந்த பட்ஜெட்டின் மூலமாக இந்திய பொருளாதார வளர்ச்சி மிக விரைவாக வளரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. குறிப்பாக இந்த பட்ஜெட்டினுடைய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுவது வருமான வரி உச்சவரம்பு என்பது 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டிருப்பது மிகுந்த வரவேற்கத்தகுந்த விஷயமாகும். காரணம், ஏழை எளிய மக்கள் நடுத்தர வர்க்க மக்களுடைய வருமானம் என்பது மிக குறைவாகவே நமது நாட்டில் இருக்கிறது. வருமான வரி உச்சவரம்பை 5 லட்சம் வரைக்கும் ஏற்படுத்தக்கூடிய பயனாக மக்களுடைய சேமிப்பு விகிதம் அதிகமாகும். அவர்கள் பல்வேறு வேறு விதமான தொழில்களில் முதலீடு செய்யவும் சேமிப்பை அதிகரிப்பதன் மூலமாக நாட்டு சேமிப்பு விகிதம் அதிகரித்து தொழில்துறை வளர்ச்சி அடையும், வேளாண்மைத்துறை வளர்ச்சி அடையும். எனவே வருமான வரி உச்சவரம்பு என்பது 5 லட்சம் வரை வைத்திருப்பது மிகுந்த வரவேற்கக்கூடிய விஷயமாகும். இந்தியாவின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய வேளாண்மைத்துறைக்கு இந்த மத்திய பட்ஜெட்டின் மூலமாக மிகுந்த வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். வேளாண் விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு 6000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். 6000 ரூபாய் என்பது ஒரு விதத்தில் குறைவாக இருந்தாலும் கூட இன்று நாட்டில் நிலவக்கூடிய வறட்சி போன்ற காரணங்களினால அவர்களுக்கு வேளாண் விளைபொருட்களை வாங்குவதற்கும் அவர்கள் வேளாண்மையில் ஈடுபடுவதற்கும் இது பயனுள்ள வகையில் இருக்கும். இதை உடனடியாக அமல்படுத்திய மத்திய அரசுக்கு மக்கள் என்றும் நன்றி கடன் கொண்டவர்களாக இருப்பார்கள். மேலும் இதுபோன்ற வேளாண்மை சார்ந்த பல்வேறு நலத்திட்டங்களை மேலும் ஊக்கப்படுத்த வேண்டும். வேளாண் துறை வளர்ச்சி அடைந்தால்தான் இந்திய பொருளாதாரம் என்பது வளர்ச்சி அடையும். பிஎம்பி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த இடைக்கால பட்ஜெட் 2019 நம்மளுடைய பொறுப்பு நிதித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் பிப்ரவரி 1 நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சாங்க. அது தாக்கல் செய்தது நிறைய சலுகைகளையும் விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, மற்றும் மருத்துவம் சார்ந்த, ரயில்வே சார்ந்த
தங்களுடைய கருத்துக்களை வந்து இங்கு வெளிக்காட்டுவார்கள். இங்கு அமர்ந்துள்ள மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் தங்களுடைய அந்த கருத்துக்களை உள்வாங்கி தன்னுடைய நிறைகுறைகளை வந்து இந்த விவாதத்தில் எடுத்துக்கொள்ளபடி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்போ மாணவர்கள் வந்து நான் நம்மளுடைய டென் பிகாம் மாணவர் பிகாம் சிஏ மாணவர் சுந்தரமூர்த்தி தன்னுடைய விவாதத்தை முதலில் தொடங்கி வைப்பார். ராணுவ பாதுகாப்பிற்காக 3 லட்சம் கோடி நிதி ஒதுக்கின்றனர். மேலும் கூடுதல் நிதி ஒதுக்கும் இந்திய மத்திய பட்ஜெட் தயாராக உள்ளது. ஏர் இந்திய விமானம் என்னுடைய நாட்டுடைய ஏர் இந்திய விமானம் பொதுத்துறையாக இயங்கிட்டு இருக்கு. இது வந்து அதிக அளவில் நஷ்டம் அடைஞ்சதுனால 76 பங்குகளை தனியார் மயமாக்க ராணுவத்திற்கு 3 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறார் சுந்தரமூர்த்தி. அதனுடைய கருத்து என்ன? இதனால் நாட்டிற்கு என்ன பயன்? அந்த நாட்டிற்கு வந்து இந்த நிதியானது அதிகமாக தருதா குறைவாக தருதா, ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். ராணுவத்தில் பயணிச்சவங்க சொன்னால் பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஏழைகளுக்கு இது அவசியம் யூஸ்ஃபுல் இருக்காது. பணக்காரங்க யூஸ் பண்ணுறதுனால இது அவ்வளோவா கவர்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல் பண்ணாது. ஏழைகளுக்கு பாதுகாப்பு அவசியம் இருக்காது. இதன் மூலம் இந்தியாவுக்கும் அவ்வளோ சீக்கிரம் யூஸ்ஃபுல் இருக்காது. பணக்காரங்களுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல் அதிகமாக இருக்கும். தீவிரவாத அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கிறனால தான் இந்த 50,000 கோடி போன வருஷம் 2,25,000 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. இந்த வருஷம் இன்னும் 5,000 கோடி அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. நம் நாட்டு பாதுகாப்பாக இன்னும் செலவிடவும் மத்திய பற்றி தயாராக இருக்கும். இது நாட்டு பாதுகாப்புக்காக அதுதான் இது பணக்காரங்க மட்டும்தான் செயல்படுத்துகிறாங்க. ஏழைகளாக செயல்படுத்துறது செயல்படுத்துறாங்க. பணக்காரங்க அதிகமாக காசு சொல்லணும் மட்டும் தான் விமானத்தில் பயணம் செய்கிறாங்க. விமானம் பாகிஸ்தான் இருக்குது, நமக்கு பங்களாதேஷ் இருக்குது,
இருக்கு, இலங்கை இருக்கு, பூட்டான் இருக்கு, அதே சமயத்துல நேபாள் இருக்கு. சில நாடுகள் நட்பு நாடுகளாக இருந்தாலும் நமக்கு பாகிஸ்தானும் சைனாவும் எல்லையில கடுமையான ஒரு அச்சுறுத்தல தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு சைனா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அணு ஆயுதத்துல மட்டும் இல்ல, எல்லா துறையிலுமே வல்லரசாக நீங்க வளர்த்து நிக்கிறான். நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எது அச்சுறுத்தலாகவும் இருக்கு. பாகிஸ்தானை கூட நம்ம ஓரளவுக்கு ஏதோ ஒரு வகையில சமாளிக்கலாம், ஏன்னா அவங்க பொருளாதாரத்துலேயும் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாங்க. கொஞ்சம் அணு ஆயுதம் மட்டும்தான் இருக்கு, மற்றபடி எது இல்லை. ஸோ இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடு, ஜனநாயக நாடை வந்து நாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் இராணுவத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதி இன்னும் முதலாக இருந்து நம்ம நாட்டை வல்லரசு போல அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன் மற்ற வளர்ந்த நாடுகள் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு நாம் வந்து இராணுவத்தை தயார் செய்யணும் அப்படின்னு சொன்னால் முதலாக நிதியை இன்னும் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கலாம். அது அடுத்த வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அமையக்கூடிய புதிய அரசானது ஒரு சிறந்த இராணுவத்திற்கு ஒரு நிதி ஒதுக்கி நல்ல ஒரு பயன்பாட்டை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். பரவர்களுடைய கருத்து சிறப்பாக தான் இருந்தது. இன்னும் பல கருத்துக்கள் வந்து நாம் வாய்ப்பு கிடைக்கும் போது இதை பற்றி விவாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல்
இந்த நிதி ஒதுக்கீடு மட்டும் நிதி ஒதுக்கீடு ஒதுக்கீடு மட்டும் இல்லாம இந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் கண்டுபிடித்த தொடர்பான கருமுறை கருமுறைகள் ஆரம்பிச்சுட்டு இந்த மின்னணு டிஜிட்டல் போர்ட்ஸ் எல்லாம் இங்கே இங்கே சொல்லக்கூடிய மின்னணு வகுப்பறைகளை வந்து உருவாக்குறதுக்கான மத்திய அரசு இதில் கூடுதலாக நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. சரி, இதனால என்ன பயன்னு நீங்க கருதுறீங்க? நிதியில ஒதுக்கிருக்காங்க, கூடுதல் நிதி ஒதுக்கிருக்காங்க. இந்த நிதி வந்து இந்த அமௌண்ட் ஒதுக்கிறதுனால மத்திய பட்ஜெட்டை வந்து நீங்க வரவேற்கிறீங்க, வரவேற்கிறீங்க, பெருமை அடைவீங்க. சரி சரி சரி, என் பேர் டி உதயகுமார். 50 கோடி மக்கள் பயனடையும் வகையில நம்ம இந்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் என்ற மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலமாக ஒரு குடும்பத்திற்கு 50 லட்சம் மருத்துவ காப்பீடு கொடுத்து வருகிறது. 10 லட்சம் குடும்பங்கள் மருத்துவ சிகிச்சை பெற்று மூலமாக பயனடைந்து வருகின்றன. அது மட்டுமின்றி நமது நாட்டின் முக்கிய தொழில் விவசாயம், அதற்கு கிசான் கிரெடிட் கார்டு என்ற திட்டத்தின் மூலமாக கால்நடை வளர்ப்பினர்களுக்கும் மீன்பிடி வளர்களுக்கும் அவர்கள் வாங்கிய கடன் 2% வட்டி அரசாங்கம் மானியமாக வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தோட நன்மைகள்லாம் என்ன, இதனால் என்ன பயன் கிடைக்கும்? மத்திய அரசு ஒதுக்கின்றான்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, இப்போ வந்து 50 கோடி மக்களுக்கு 50 லட்சம் ரூபாய் அளவுக்கு மருத்துவ காப்பீடு, இலவச மருத்துவ காப்பீடு பெறலாம் அப்படின்றது இந்த மத்திய பட்ஜெட்டினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. சரி, இது எந்த அளவுக்கு மக்கள் பயன்படுத்துவாங்க நினைக்கிறீங்க? மருத்துவ வசதி உயர்வதனால மக்கள் அதிகமாக தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் மருத்துவத்துறை மட்டும் நீங்க இப்போ சொன்ன போகுது, ஏழைகள் பயன்படுவார்கள், மருத்துவ வசதி பெறாத குக்கிராமங்கள் மற்றும் ஏழைகள் இதய நோய் பயன்படுத்துவங்க, இல்லை உடல் ரீதியாக பெரிய உடல் உறுப்பு மாற்றம் செய்யக்கூடியவர்கள் போன்றவர்கள்லாம் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயனடைவாங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசு கருதுது. அதனால இந்த திட்டத்தை வந்து நீங்கள் வரவேற்கிறீங்களா? 4 முழு வருஷம் இருக்கிற இந்த திட்டத்தை வந்து வரவேற்கிறீங்க. சரி, அடுத்தது ஜெல்ஸ் கொடுத்தா
தான் சொல்றாங்க தவிர யாருக்குமே அந்த அமௌண்ட் கொடுக்கறதுல இதை பத்தி எதுவுமே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுது. காசு வந்து போயிட்டு மருத்துவ காப்பீடு வந்து முழுமையாக செயல்படுத்த முடியல. அதற்கான குறைகளை வந்து அரசு களையணும், அதற்கான இதை வந்து களைஞ்சா இந்த திட்டம் பரவாயில்ல, இல்லைன்னா அது குறைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. என் பேர் எம்எஸ் ஜெயசூர்யா, பிஎம்பி ஆப்ஷன் சயின்ஸ் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் பி காம். என்னோட இது பார்த்தீங்கன்னா ரயில்வே துறை, அதாவது ரயில்வே துறைக்காக அரசு வந்து 1,85,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து மக்களுக்காக மிகவும் பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க. என்னோட இதுன்னா தமிழ்நாட்டில் சென்னை அடுத்த 2வது கட்ட பணி மெட்ரோ ரயிலுக்கு தொடங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நியூஸில் மர்மூர் டு தர்மபுரி இது இந்த ரயில் கட்டமைப்பு வந்து தொடரலாம் அப்படின்ட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதுக்காக வந்து 384.95 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது என்னோட கருத்து சார். ரயில்வே துறையில் நிறைய இருக்குது, நிறைய மாநிலங்கள் இருக்குது, இந்தியாவில் தமிழ்நாடு உட்பட காஷ்மீர் கன்னியாகுமரி நிறைய மாநிலங்கள்லாம் இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க ரயில்வே துறையில் இந்த வருஷம், புதிய திட்டங்கள் ஏதாவது கொண்டு வந்துருக்காங்களா? இது தர்மபுரிக்கு மருத்துவர் வந்து அதுவும் ஒரு சிறந்த திட்டமாக இது பார்க்கப்படுது. சரி, ரயில்வே துறையில் என்னென்ன நவீனங்களை கொடுக்கறதுக்காக இந்த திட்டங்கள் இருக்குது இந்த வருஷம்? இந்த 1,58,000 கோடியில் போன ஆண்டு வந்து கட்டண உயர்வு ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை ஏசி ட்ரெயின் ஏதாவது கொண்டு வராங்களா, இல்லை புல்லட் ட்ரெயின் சொல்லக்கூடிய ஏதாவது புதிய திட்டங்கள், இல்லை ரயில்வே ட்ரெயினில் ஏதாவது ஒரு பட்ஜெட்டில் ஏதாவது புதிய ரயில் கொண்டு வரதான் எதுவும் சொல்லுவாங்க. பயணிகளுக்கான எல்லா கட்டணம் அதுவும் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே மிகப்பெரிய துறை ரயில்வே துறை தான். இந்தியாவில் அதிகமாக அரசு பணி செய்யக்கூடிய துறையும் ரயில்வே துறை தான். அதில் என்னென்ன நன்மைகள்லாம் இன்னும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் கருதுறீங்க சார்? ரயில்வே வந்து இன்னும் எப்படி சொல்லலாம்னா இன்னும் பேசஞ்சருக்கான மதிப்பு பணம் வந்து குறைக்கலாம் சார். இன்னும் ரயில்வே இதை வந்து ஒரு சில ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனே சரியா இருக்காது, உண்மையிலும் இல்லை இது இருக்கும் சார். அதெல்லாம் இன்னும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு அதெல்லாம் கூட நிதி ஒதுக்கலாம். சைனா போன்ற நாடுகள்லாம் சைனா ஜப்பானில் புல்லட் ட்ரெயின் ஒன்று வருது, மணிக்கு வந்து 200-250 கிலோமீட்டர் வேகத்தில் கூட ஓடிட்டு இருக்குது. அது இந்தியாவில் கொண்டு வரதுக்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள், ஏதாவது நிதி ஏதாவது ஒதுக்கியிருக்காங்க ஒன்றா, அதை பற்றி எதுவும் இல்லை, ஒரு மொத்தமாக ஒரு பணம் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. சரி, இதனால் ரயில்வே துறை ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நீங்கள் கருதுறீங்க? ரயில்வேவும் ரயில்வே துறை சார்ந்த ஊழியர்களும் பயனடைவாங்க அப்படின்றது உங்களுடைய வாதம். இந்த திட்டத்தை வரவேற்கிறீங்களா? இந்த நிதி பட்ஜெட்டை வந்து நீங்கள் வரவேற்கிறீங்க, ரயில்வே துறையில் வந்து இருக்கக்கூடிய பட்ஜெட்டை வரவேற்கிறீங்க. சரி, உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. அடுத்தது உங்களுடைய கருத்துக்களை என்ன இந்த பக்கம் சொல்கிறதுக்கு ரயில்வே துறையை பற்றி இந்த இடைக்கால பட்ஜெட் 2019 அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட தனிநபர் வருமானமானது உச்சவரம், அதாவது இன்கம் டேக்ஸ் சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து இவ்வளவு சம்பாதித்தால் அவர் வந்து இவ்வளவு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஒவ்வொரு ஆண்டும் இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பாங்க. அதில் இந்த ஆண்டு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2,50,000 வரையும் வரி கட்ட தேவை, நம்மள யார் சம்பாதித்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, அதாவது இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு 5-8 பிரிப்பாங்க. ஒன்று சேலரி, 2வது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் கேபிட்டல் கெயின், அப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5-8 பிரிப்பாங்க. அதில் நமக்கு எதில் சம்பாதிச்சாலும் 2,50,000 ரூபாய் வரையும் போன வருஷம் வந்து நில்லு. ஆனால் இந்த வருஷம் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் மத்திய அரசு 5 லட்சம் வரையும் அதாவது வருமான வரி செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்முடைய முதலாமர் மாணவி தேவி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பாங்க, அதை நீங்கள் எல்லாரும் கூர்ந்து கவனிக்கலாம். இன்கம் டேக்ஸ் வந்து இப்போ 5 லட்சம் வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. அதை வந்து 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 60 ஏஜ் வரைக்கும் ஒன்று பிரிச்சிருக்காங்க, அப்புறம் 60-80 ஒரு ஏஜை பிரிச்சிருக்காங்க, 80 வந்து அதுக்கு மேலே ஒரு ஏஜை பிரிச்சிருக்காங்க. இப்போ அப்டூ பார்த்தா
2.5 லட்சத்துலேருந்து நம்ம சம்பாதிச்சா அது வந்து பே பண்ண தேவையில்லையா? அதுக்கப்புறம் 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் நம்ம சம்பாதிச்சா 5% டேக்ஸ் வந்து பே பண்ணணும். அப்புறம் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் ஏஜில் 60 ஏஜில் இருக்கிறவங்க வந்து டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் 62 ஏஜ்லேருந்து 82 ஏஜ் வரைக்கும் 3 லட்சம் வந்து சம்பாதிச்சா டேக்ஸ் வந்து பே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சா 5% நம்ம வந்து டேக்ஸ் கட்டணும். அப்புறம் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் சம்பாதிச்சா 20% டேக்ஸ் கட்டணும். 10 லட்சத்துக்கு 30% சம்பாதிச்சு 10 லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சா 30% வந்து டேக்ஸ் கட்டணும். 80 வயசுக்கு மேலவங்க வந்து 5 லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சா அது வந்து நில்ல கணக்கு பண்ணியிருப்பாங்க. 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சா 20% வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, இதனால் உங்களுடைய கருத்து என்ன? போன ஆண்டு வந்து 2,50,000 ரூபாய் இருந்தது, இந்த வருஷம் 2,05,000 அந்த சீலிங்கை வந்து கொண்டு வந்து வைத்திருக்கிறாங்க. சரி, இதனால் பட்ஜெட்டில் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் இந்த 5 லட்சமாக உயர்த்ததுனால மத்திய அரசுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டிருக்குதா பொருளாதார ரீதியா, இல்லை மத்திய அரசுக்கு ஏதாவது இதில் பயனடைக்குதா, இல்லை மக்கள் ஏதாவது பயனடைஞ்சிருக்கிறாங்க, எந்த மாதிரியான பயனடைஞ்சிருக்கிறாங்க? வருமான வரி செலுத்தும் அதை பூர்த்தி செய்வதற்கு அரசு ஏதாவது மக்களுக்கான ஒரு சிறந்த திட்டமாக கருதுறீங்க. 5 லட்சம் ரூபாய் வரி இருந்தால் நாட்டில் தொழில் வளம் சேமிப்பு முதலீடுலாம் அதிகரிக்கும் சொல்லி கருதுவீங்களா? 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க, 60 வயசுக்குள்ள, 80 வயசு வர, அப்புறம் 80 வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்லுவோம். ஏன் 80 வயசுக்கு மேலே வருமானம் அதிகமாக இருக்குது சம்பாதிச்சாலே டேக்ஸ் கிடையாது, ஏஜ் ஆகிடுச்சு, அதனால் அவங்களுக்கு வரி விலக்கு வந்து 3 லட்சமாக உயர்த்தி 5 லட்சம் வரையும் கொடுத்து வரலாம். அடுத்து நேஷனல் ரூரலுக்கு வந்து 9024 கோடி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க.
அடுத்து பிரைம் மினிஸ்டர் வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து 18,000 crore வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரூரல் அண்ட் ஹெல்த் ஸ்கீமுக்காக 167 million புவர் பீப்புள் அதாவது ஏழை மக்களுக்கு வந்து 5 லட்சம் வரை நிதி தருவதாக பட்ஜெட் இந்த வருஷம் போட்டிருக்காங்க. இந்த நிதி வந்து கிராமப்புறங்கள் எவ்வாறு மேம்படுத்தும் ஒன்றாண்டு விட இந்த ஆண்டு வந்து இந்த நிதியில கூடுதல் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்களா? நிறைய ஏழை மக்கள் வந்து இதில் பயனடைஞ்சிருக்காங்க. ஏழை மக்கள்லாம் பயணம் இப்போ கிராமப்புறத்துல இருந்து டாய்லெட்டு சுகாதார திட்டம்னு சொல்லிட்டு வந்து இல்லையா பிரபல் முதல்வர் தனிநபர் கழிப்படம் இதெல்லாம் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு? அது வந்து இந்த இந்த போன ஆண்டு விட இந்த ஆண்டு வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது வந்து அதனால வந்து நிறைய மக்களுக்கு வந்து நோய் வாய் இல்லாம நிறைய நான் சுகாதாரமாக வாழ்க்கிற பட்சத்தில் ரொம்ப உதவியாக இருக்கு. மேலும் உதவியாக உதவியும் கருதுறீங்க. சரி, இப்போ சாலை திட்டத்துக்கு 19,000 crore ஒதுக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இப்போ அந்த கிராமப்புறங்களில் இன்னும் சாலை வசதியெல்லாம் பூர்த்தி அடைஞ்சிருக்கா? அந்த 19,000 crore திட்டத்தை நிதியாக இன்னும் வளர்ச்சி அடையும் கருதுறீங்களா? இல்லை, இன்னும் இன்னும் மேலும் 5 லட்சம் நிதி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சாலை வசதியில் கிராமத்தில் நிறைய போடாமல் அங்கங்கே இருக்குங்க சார். அது இன்னும் உதவி மேம்பட வந்து நிறைய ஒதுக்கியிருக்கு. நிதி வந்து மத்திய பட்ஜெட்டில் வந்து நிதி நிறைய ஒதுக்கியிருக்கும். ஒதுக்கிறதா இன்னும் கிராமப்புறங்கள்லாம் மேம்படும், சாலை வசதிகள் வரும், போக்குவரத்துலாம் மேம்படும். போக்குவரத்து மேம்பட்டால் நாட்டின் வர்த்தகம் மேம்படும். வர்த்தகம் மேம்பட்டால் நாட்டும் நல்ல ஒரு வளர்ச்சி பாதை வந்து அடையும். கிராமங்கள் தான் இந்தியாவினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்லி போயிருக்கிறாரு. அதனால இந்த கிராமங்களை மேம்படுத்துறதுக்கு அரசு ஒதுக்கிய நிதி வந்து சிறப்பாக இருக்கும். இன்னும் ஒதுக்கிருக்கலாம், அல்லது இதே கூட சிறப்பாக பயன்படுத்தணும். சரி, இன்னும் வேற ஏதாவது திட்டத்தை பற்றி நீங்கள் விவாதிக்கிறீங்களா? எதே இல்லை. சரி, இந்த நிதி இந்த இந்த மத்திய பட்ஜெட்டை பற்றி உங்களுடைய பொதுவான கருத்து என்ன? பொதுவான கருத்துனா வந்து இந்த பட்ஜெட் வந்து இன்னும் நிறைய இது பண்ணியிருந்தா ஏழை மக்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆ, எந்த மாதிரியான திட்டங்களை நீங்கள் வரவேற்றுருக்கீங்க பட்ஜெட்டில்? சாலை இது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார், நிறைய நிதி ஒதுக்கியிருந்தா. அடுத்து வந்து டாய்லெட்ஸ் வந்து இன்னும் நிறைய ஒரு ஒன்றுக்கு என்னுடைய கருத்து. சரி, நன்றி. அடுத்தது இது ரயில்வேல உதவி மட்டும் இல்லாம அதாவது சிசிடிவி கேமரா, ஃப்ரீ வைஃபை போன்ற பல அத்தியாவசியமான யூஸ்ஃபுல்லான இது வந்து நம்ம அரசு வந்து இப்ப வெளியிட்டு இருக்காங்க. இதனால மக்களுக்கும் நிறைய பயன்படுது. இது மட்டும் இல்லாம மதுரை டு வாஞ்சி மல்லியாசி இதுக்கு தடத்திற்காக 169 crore ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது கன்னியாகுமரியிலிருந்து நாகரதி வரைக்கும் 133 crore ஒதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி தர்மபுரி அதுக்கப்புறம் மொரப்பூர்லேருந்து தர்மபுரிக்கும் 358.95 crore இது ஒதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி அரசு வந்து இந்த தனி திட்டத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. ரயில்வே துறை மேம்பாட்டுக்கு இன்னும் அரசு அந்த மாதிரி ஒதுக்கியிருந்தா நல்லா இருக்கும். பொதுவாக இந்தியாவில் வளர்ச்சிங்க இது மெட்ரோ ரயில் இந்த மாதிரி பல திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். நடப்பு நிதியாண்டு வந்து 8.03% வளர்ச்சி அடைந்தது தமிழகத்தில். அடுத்த நிதியாண்டு வந்து 9% உயரும் என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறுகிறார். நடப்பாண்டின் வருவாய் பற்றாக்குறை 2017-2018 15,931 crore இருந்த நிலையில் வரும் நிதியாண்டு வந்து 2018-2019 17,491 crore இன்னும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கிறாங்க. இடைக்கால பட்ஜெட்டில் விவசாயிகளுக்காக பெரும் மானியங்களை வறட்சியின் காரணமாக விவசாயிகளுக்கு 12 லட்சம் crore சேர்த்து 4 ஏக்கருக்கு 12 லட்சம் crore விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6,000 3 தவணையாக கொடுக்குற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்கு.
இது வந்து விவசாயிக்கு ஒரு நல்ல ஊக்கத்தொகை இருக்குன்னு இந்த பட்ஜெட்டை கணக்கு மாணவர்கள் வந்து கிராமத்துல விவசாயிகள் வந்து ரொம்ப நலிவடைந்தது. ஏன்னா நீர் நீராதாரம் குறைந்து மலையினுடைய பருவமழை வந்து குறைஞ்சிச்சு. இந்த 1000 ரூபாய் வைத்து கொண்டு ஒரு விவசாயியால அந்த நம்ம விவசாயத்தை வந்து செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. உங்களுடைய கருத்து சார், இப்போ வந்து 12 லட்சம் கோடி விவசாயிகளுக்கும் நாங்கள் வந்து அவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியாது சார். ஏன்னா கடன் ஏற்கனவே நாடு ரொம்ப கடலில் போயிட்டு இருக்கு, கடன் அதிகமாக தான் இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஊக்கத்தொகை இருக்குமே தவிர அது வந்து அவங்க ஒரு முதலீடாக இருக்கிறது வாய்ப்பு வாய்ப்பு அவங்களுடைய நட்டத்திலிருந்து சார் கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு நடந்தது. நிதியை இன்னும் கூடுதலாக கொடுத்துனா நல்லா இருக்குமா அப்படி சார்? இந்த நிதி போதாது சார், இந்த நிதி வந்து போதாது சார். இந்த 1000 வச்சு விவசாயி என்ன சார் பண்ணுவாங்க? விவசாய குடும்பத்துக்கே பத்தாது சார். இதுல வந்து அவங்க விவசாயம் எப்படி சார் பார்ப்பாங்க? வேற இந்த மாதிரி மானியங்கள் இந்த மாதிரி ஏதாவது நல்லா இருக்குமா? பணமா போறதுக்கு பதிலா ஒரு மெஷின் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில வந்து அந்த நிலத்துக்கு தகுந்த போல சொட்டு நீர் பாசனம், தெரு நீர் பாசனம், இல்லைன்னா மோட்டார் மோட்டார் இல்லைன்னா மோட்டார் இந்த மாதிரி ஏன்னா ஏற்பாடு கொடுத்தா நல்ல விவசாயிகளுக்கு வந்து இன்னும் நல்லா ஊக்குவிப்பா இருக்கு. பட்ஜெட்ல அது கொண்டு வந்திருந்தாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் விமான போக்குவரத்து பயணிகள் இரட்டிப்பாக இருக்கிறார்கள். அதனால் விமான தளங்களும் அதிகரித்து இருக்கின்றன. இந்த ஆண்டு வந்து விமானத்துறைக்கு வந்து எவ்வளவு 1000 கோடி அதிகரித்தாங்க வண்டிய பட்ஜெட்டில் சொல்லியா திட்டங்கள் என்னென்ன மாதிரி திட்டங்கள் பயனடைஞ்சிருப்பாங்க.
அரசாங்க இந்த திட்டத்தை மத்திய அரசாங்க திட்டத்தை பயன்படுத்தினாங்க. வீடு கட்டுறது, கழிப்பறை அனைவருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த திட்டத்தால விழிப்புணர்வு ஏற்பட்டு யூஸ் பண்றாங்க. வீடு இலவச வீடு மின்சாரம் கழிப்பறை. ஆனா இப்ப வந்து தூய்மை இந்திய திட்டத்திலே அந்த இது வந்து எவ்வளவு முடியுதுன்னே தெரியாது. தூய்மை இந்திய திட்டமே இன்னும் ஒழுங்க முடியல. அதுதான் இலவச வீடு மின்சாரம் அதுல கழிப்பறைக்கு போயிட்டாங்க சார். எந்த ஒரு திட்டத்தையும் ரொம்ப சீக்கிரமா ஒன் இயர் டூ இயர்ல பண்ண முடியாது. மினிமம் ஃபைவ் மேக்ஸிமம் சொல்ல முடியாது. அது அந்த திட்டம் முடியறதுக்கே இன்னும் நாட்கள் இருக்கு. வருஷங்கள் வந்து திட்டம் முழுமையாக சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரெண்டாயிரத்தி ஒரு திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி முடியும்னு ஒரு கணிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இவங்க வந்து விவசாயிகள் கழிப்பறை மின்சாரம் வீடு வந்து அறிவிச்சு சொல்லியிருக்காங்க. இது நல்ல திட்டம் தான், நல்ல திட்டம் தான். அதனால பயனடைகிறது மக்கள் நிறைய பயனடைகிறாங்க. மத்திய மத்திய பட்ஜெட் வந்து மேலும் சிறப்பாக இருக்கிற ஒரு வாய்ப்பாக இருக்கு. அடுத்தது புதுசா மெடிக்கல் காலேஜ் கொண்டு வருவாங்க. மூணு நியூ காலேஜ் ஓபன் பண்ற மாதிரி வந்து 1.38 லட்சம் வந்து இது பண்ணியிருக்காங்க சார். 600 கோடி வந்து டிபி டிபி நோய் இருக்கிற டிபி இருக்காங்க சார். அது வந்து மாதம் வந்து 500 ரூபா மாதம் வந்து 500 ரூபா கொடுக்குற மாதிரி பேசியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு எஸ்பிஎஸ் 56,619 ரூபா 619 கோடி ஒதுக்கிருக்காங்க சார். 2018 எல்லாத்தையும் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நாம தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இதை வந்து இளைஞர படிச்ச பீப்புள் நாம தான் அதை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தை வந்து நாம தான் கொண்டு போய் சேர்த்துறோம். மாணவர்களை நாம தான் வந்து கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படின்றது என் கருத்தா இருக்கும். சரி, அடுத்தது மாடுகள் வளர்க்கறதுக்கு 790 கோடி ஒதுக்கிட்டாங்க சார். இதன் மூலமா மாடுகள் வழியில் எனக்கு தெரிஞ்ச கூட சாகடிச்சு பசு பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன தெரிஞ்ச கூட சாகடிச்சுக்காங்க சார். இதன் மூலம் யாரும் அவ்வளவா சாகடிக்கிறது இல்லை, ஆர்வம் இருக்கிறது பாதுகாப்புது. கிசான் கார்டு மூலமா இது சப்போஸ் நம்ம மாடுகள் வாங்கினா கூட அது 2% மாநில மூலமா கவர்மெண்ட்டே கட்டுற மாதிரி இருக்கிறாங்க. எத்தனை பர்சன்ட் மானிக்கிறாங்க? 2% 2% கிசான் கார்டு வச்சிருந்ததுன்னா நமக்கு வந்து 2% மானி தராங்க. இது விவசாயிகளுக்கு இல்லை பசுகளை பாதுகாப்பதற்காகவும் இந்த திட்டம் வரவேற்கிறீங்க. இப்போ அது வாங்கினாங்க 2% அவங்களே கட்டிட்டு அந்த திட்டம் வந்து மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை வந்து நீங்கள் வரவேற்கிறீங்க. சரி, ஓகே. அடுத்தது மாதிரி 1000 அந்த மாதிரி கொடுத்தா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருத்து தெரியும்.